எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் sur n'importe quel niveau அது பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் même si nous sommes un grand scientifique யாராக இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே நாங்கள் எப்பவுமே நாங்கள் வளர வேண்டும் qui que ce soit nous devons grandir dans Dieu il y a de l'accent sur ce books men கர்த்தர் எங்களோடு பேச வேண்டும் என்று சொன்னா si nous voulons que Dieu parle avec nous நாங்கள் முதல்ல தேவன் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும் ஒன்று கொரிந்தியர் 2:9 போங்க ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை கண் காதலும் இல்லை காது கேட்கவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை ஆமென் அப்ப பாருங்க தேவனை பத்தி அறியறதுக்கு எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது Nous voyons que il y a beaucoup de choses pour connaître Dieu. Avla ragasyangal irukkirathu. Il y a beaucoup de secrets pour connaître Dieu. Men andha ragasyangal ellam kattukolrathukku pour apprendre de ces secrets. Naangal engale open panna venum. Nous devons nous ouvrir. Amen engale surrender pandra venum. Nous devons nous ouvrir. Satyam neenga edunga iruka Jovan 8:32. Satyathai arivirgal. Satyathai arivigal. Satyam ungalai vidudaleyaakkum endrar. Satyam ungalai vidudaleyaakkum endrar. Amen satyam உங்களை விடுதலையாக்கும் உங்களை விடுதலையாக்கும் இந்த சத்தியத்தை நாங்க பெற்றுக்கொண்டிருக்கிறோம் nous avons acquéri cette connaissance ஆனா அநேக பேருக்கு இந்த சத்தியம் இன்னும் கிரியை செய்யற இல்ல et pour beaucoup de personnes cette connaissance n'a pas encore fait effet ஏன் கிரியை செய்யற இல்ல pourquoi ça n'a pas fait என்ன பிரச்சனை c'est quoi le problème நாங்க எழுப்புவோம் ஒரு Philippiens 4 Philippiens 4 6 Philippiens 6 காலையில சவுண்ட் நல்லா இருந்தது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை உங்கள் விண்ணப்பங்களை அப்ப இந்த சத்தியத்துக்குள்ள நாங்கள் நடக்க கூடாதுன்னு இருக்கிற ஒரு காரியம் cette chose qui nous empêche de marcher dans la vérité அங்க நிறைய காரியத்தை பத்தி நாங்கள் என்ன செய்றோம் கவலைப்படுகிறோம் parce que nous nous attristons de beaucoup de choses நிறைய காரியத்தை பத்தி நாங்கள் என்ன செய்றோம் யோசிச்சு கொண்டிருக்கிறோம் nous pensons à beaucoup de choses et nous sommes attristés ஒரே கவலை Nous sommes tristes. Mais nous réfléchissons. Nous réfléchissons beaucoup. உங்களுக்கு அந்த யோசனைகள் இருந்தா, si nous avons ces pensées, இந்த சத்தியம் கிரியை செய்ய முடியாது. Cette vérité ne peut pas faire effet. ஆண்டவர் இந்த சத்தியத்துக்குள்ள எங்களால நடத்த முடியாது. Dieu ne peut pas nous guider à travers cette vérité. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் திருப்பி வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆமென் தேவனிடத்தில் தெரியப்படுது அப்ப ஆண்டவர் வெயிட் பண்றார் donc Dieu attend amen ஆண்டவர் சொல்லல உங்களை நான் ரட்சித்தேன் நீங்களே உங்க வாழ்க்கைய பாருங்கன்னு சொல்லி Dieu n'a pas dit de vivre notre vie இது வந்து உங்க பிரச்சனை ça c'est votre problème நீங்களே பாருங்க ஆண்டவர் சொல்றார் உங்க துக்கங்களை Dieu dit vos tristesses கவலைகளை vos tristesses எல்லாவற்றையும் என்னிடத்தில் நீங்க கொண்டு வாங்க donnez-le à moi நான் உங்களை வழி நடத்துவேன் et moi je vous guiderai வாசிங்க அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் சிந்தைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்ப பாருங்க எங்களோட கவலைகள் கர்த்தரிடத்தில் நாங்கள் கொடுக்கும் போது lorsque nous donnons notre tristesse à Dieu சரியான சிந்தனைகள் எங்களுக்கு வரும் Nous allons avoir des pensées correctes. Amen. எங்க வாழ்க்கையில நாங்க செய்றற எல்லாமே நாங்கள் முடிவெடுக்கிறது தான். Les choses que nous faisons dans notre vie, on doit les décider. Amen. எங்க வாழ்க்கை ஃபுல்லா முடிவெடுக்கிறது. Notre vie, c'est décidé. Amen. நீங்க இந்த சேஜ்க்கு வந்திருக்கிறீங்க, நீங்க முடிவெடுத்து தான் நீங்க வந்திருக்கீங்க. Le fait de venir à l'église, c'est une décision. நாங்க சேஜ்க்கு போவணும்னு சொல்லி. C'est une décision de venir à l'église. Amen. பிரான்ஸ்க்கு வர்றதுக்கு நீங்க முடிவெடுத்திருக்கீங்க. Le fait de venir en France, c'est une décision. என்ன இருந்தாலும் எப்படியாவது நான் வந்து சேரணும்னு. C'est une décision que vous avez faite. அது ஒரு முடிவு. C'est une décision. எல்லாமே முடிவுகள் தான். C'est une décision. அப்ப சரியான முடிவை நாங்க எடுக்க வேண்டும்னு சொன்னா, pour prendre une bonne décision, amen. கர்த்தர் இந்த சத்தியத்துக்குள்ள எங்களை வழி நடத்த எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் எங்களோட கவலைகள் எல்லாம் இடத்துல நீங்க கொண்டு போங்க நாங்களே எங்களுடைய கவலைகள் எங்களுடைய பிரச்சனை நாங்களே சால்வ் பண்ணி பார்ப்போம்னு சொன்னா நீங்களே சொல்றீங்க ஆண்டவர்தே நீர் தேவையில்லை என்று தேவை இல்லை என்று சொல்லி ஜோவான் 16 போங்க Jean 14 Paris Monde Jean 13 chapitre 13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார்
ஆறு வரும்போது சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சத்திய ஆவியானவர் எங்களுக்குள்ள எல்லாருக்கும் ஆவியானவர் இருக்கிறா இல்லையா எல்லாருக்குமே நாங்கள் ஆவியானவரை நாங்கள் வச்சிருக்கிறோம் அந்த ஆவியானவர் என்ன செய்யும் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை என்ன செய்வார் நடத்துவார் நடத்துவார் இவன் கீதை தோல விரித்து அப்ப எவ்வளவுக்கு நாங்கள் தேவனை பத்தி நாங்கள் அறியணும் நாங்கள் விரும்புறோமோ le fait de vouloir savoir Dieu அவ்வளவுக்கு கர்த்தர் என்ன செய்வார் அந்த சத்தியத்துக்குள்ள எங்களை நடத்துவார் Dieu va nous guider dans la vérité amen நாங்கள் என்ன செய்ய வேணும் வாஞ்சிக்க வேணும் nous devons vouloir amen கர்த்தரை உண்மையில நேசிக்கிறவர்கள் Les personnes qui aiment Dieu pour de vrai. Daniel 11 la போங்க இருக்கா? Daniel 11. இல்ல அழகாக போட்டுருக்கிறது. Daniel 11 32. Daniel chapitre 11. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை வச்சு பெரிய காரியங்கள் செய்ய வேணும்னு சொல்லி. எத்தனை பேர் வாஞ்சிருக்கிறீங்க? Combien de personnes voulez-vous que Dieu fasse de grandes choses avec vous? கர்த்தர் என்னை வச்சு பெரிய காரியங்கள் செய்ய வேணும்னு சொல்லி. Que Dieu fasse de grandes choses avec nous. Amen. வாசிங்க. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் இப்ப பாருங்க இங்கிலீஷ்ல போட்டிருக்கு they shall do great things ils feront les bonnes choses amen அப்ப நாங்க பார்க்கிறோம் கர்த்தரை எப்ப பெரிய காரியங்கள் எங்களால செய்ய முடியும் கர்த்தரை நாங்கள் அறியும் போது c'est lorsque nous connaissons Dieu que nous pouvons faire des choses எப்ப அவர் அறிய வேணும் நீங்க வாஞ்சிக்கிறீங்களோ le fait de vouloir connaître Dieu அவ்வளவுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் Dieu va vous utiliser par rapport amen. à ça இருமான நாங்கள் விசுவாசிக்க வேணும் nous devons le savoir amen காலையில எழும்பும் போது lorsque nous levons le matin amen முதல் இடத்தை கர்த்தருக்கு நீங்க கொடுங்க nous devons donner le premier ordre à Dieu காலையில எழும்பும் போது பைபிள் அப்படி தான் போட்டுருக்கு ஆதியாகமம் 1:1 வாசிங்க Genèse chapitre 1 verset 1 ஆதியிலே தேவன் ஆதியிலே தேவன் அவ்வளவு தான் ஆதியிலே தேவன் தொடக்கத்திலே அவர் தான் au commencement ஆதியிலே தேவன் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆதியில யாரா இருக்கணும் தேவனா இருக்கணும் காலை தோறும் எழும்பும் போது தேவனா இருக்கணும் அப்படி நீங்க முதல் இடத்து நீங்க கொடுத்து பாருங்க nous devons donner le premier au commencement nous devons donner à Dieu la première place à Dieu கர்த்தர் உங்களை வச்சு மேர்மையான காரியங்கள் செய்வார் Dieu va faire de grandes choses avec vous வந்து நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும் கர்த்தரை நோக்கி பாக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார் அவரே உங்களை வழி நடத்துவார் lorsque vous regardez Dieu Dieu va vous guider நிக்கி நிறைய காரியத்தை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் nous pouvons voir beaucoup de choses amen கர்த்தர் தவிர sans Dieu amen ஆனா கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் mais que veut Dieu அவரே நீங்க நோக்கி பார்க்க வேண்டும் அந்த de regarder Dieu ஊசியா ராஜா ஒரு ராஜா இருந்தவர் il avait un roi ஊசியா ராஜா வந்து அவர் சின்ன வயசுல ராஜா ஆயிட்டார் 2 Kings 26:3 வாசிங்க ஊசியா ராஜாவாகிற போது ஊசியா ராஜா ஆகும் போது 16 வயதாயிருந்து இப்ப 16 வயசுல உண்மையில ஒரு சின்ன வயசு ஊசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான் எருசலேம் நகரத்தானான அவன் தாயின் பேர் எக்கோலியாள் அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்து சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கியிருந்தான் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் அவர் கர்த்தரை தேடின நாட்களில் Le jour où il a cherché Dieu. பாருங்க கர்த்தருக்காக ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சபடியா கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கல. Dieu ne l'a pas béni parce qu'il a fait quelque chose pour Dieu. ஏதோ ஒரு sacrifice பண்ணி அவர் கர்த்தர் பார்த்துட்டு அவரை ஆசீர்வதிக்கல. C'est pas parce qu'il a sacrifié quelque chose que Dieu l'a béni. எப்ப கர்த்தரை அவர் தேற ஆரம்பிச்சாரோ அப்ப கர்த்தர் அவரோடு இருந்தவர். Le jour où il a commencé à chercher Dieu, Dieu était avec lui. மேல் கர்த்தர் பெருசங்களை எதிர்பார்க்கிறது என்னது? Qu'est-ce que Dieu veut de nous? அவரை நாங்கள் தேட வேண்டும். Dieu veut que l'on cherche. அவரே நாங்கள் வாஞ்சிக்க வேணும். Il faut le chercher. Il faut le vouloir. Il faut le vouloir. மேன் கர்த்தரோட நான் நடக்க வேணும்னா அந்த வாஞ்சி எங்களுக்குள்ள இருக்க வேணும். Il faut se vouloir pour marcher avec Dieu. மேல் ஊழியத்துல அப்படித்தான். C'est comme dans le ministère. தொடக்கத்துல எங்களுக்கு நல்ல வாஞ்சி இருக்கும். Au début nous voulons faire le ministère. மேல் ஊழியம் செய்ய என்ன ஆகும்? டயர்ட் ஆயிடுவோம். Mais lorsque nous faisons le ministère nous serons fatigués. எனக்கு உண்மையிலே தேவையா? Est-ce que nous avons besoin de ça? என்னால இயலாது. Je ne peux pas continuer. என்னால முடியாது. Je ne peux pas le faire. இதால என் குடும்பத்துக்கு கஷ்டம்.
Ma famille est இறால என் குடும்பத்துக்கு குழப்பம் உண்டாது. Ma famille est Amen. ஊழியம் என்பது எங்களை நாங்கள் பார்க்கறதில்ல, கர்த்தரை நாங்கள் நோக்கி பார்க்கறது. Le ministère c'est quand on regarde Dieu. எங்களுக்காக நாங்கள் செய்யல. Nous le faisons pas pour கர்த்தருக்காக நாங்கள் செய்யறோம். Nous le faisons pour Dieu. Amen. தாய் தகப்பன் உங்களோட புள்ள வந்து என்ன செய்யும் விழும் அது அப்படி நீங்க விட்டுருவீங்களா? Lorsque l'enfant tombe, est-ce que vous le laissez? தூக்கி என்ன செய்வீங்க? அனுப்பிங்க. Vous le portez et vous le consolez. தொடர்ந்து அந்த புள்ள என்ன செய்வீங்க? கட்ட பாப்பீங்க. Vous le consolez. Amen. சரியா இந்த புள்ள வளர வேணும்னு சொல்லி. Pour qu'il grandisse bien. ஊழியமும் அப்படித்தான். C'est comme le ministère. கர்த்தரை நீங்க உண்மையில நீங்க நேசிச்சீங்கன்னு சொன்னா. Si vous aimez Dieu pour de vrai. கர்த்தர் நிப்பாட்டுன்னு சொல்ற வரைக்கும் நீங்க ஊழியம் செஞ்சு கொண்டே இருக்க வேணும். Jusqu'à que Dieu vous dit d'arrêter, vous devez continuer le ministère. கர்த்தர் நிப்பாட்டுன்னு சொல்ற வரைக்கும் நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சு கொண்டே இருக்க வேணும். Jusqu'à que Dieu vous le dit, vous devez continuer. ஊசியா கர்த்தரை நோக்கி பார்க்கிற வரைக்கும் கர்த்தர் அவரை ஆசீர்வதிச்சார். Le roi jusqu'à qu'il regarde Dieu, Dieu l'a béni. Amen. ஆனா Mais எப்ப எங்களுடைய கண்கள் கர்த்தரை விட்டு போதோ, le jour où nos yeux se détachent de Dieu, அப்பதான் தேவையில்லாத சிந்தனை எங்களுக்குள்ள வரும். Et c'est là qu'on aura des pensées mauvaises. ஊசியா ராஜா பாருங்க 16 வசனத்தை வாசிங்க அதே அதிகாரத்துல. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் மற்றவர்களை Il faut pas montrer du doigt les autres. எங்களை நாங்க ஆராய்ச்சி பார்க்கணும். நாங்க உண்மையிலே நாங்க கர்த்தருக்கு நாங்க ஊழியம் செய்றோமா? Il faut nous chercher. தாவீது ராஜாவை பாருங்க. On voit le roi David. தாவீது ராஜா போல உம்மேல ஒரு தாழ்மையான மனிதன் உலகத்திலே இல்ல. Il n'y a personne comme le roi David dans le monde. Amen. எல்லா ராஜா வந்து இப்ப தாவீது ராஜாவே தான் அவங்களும் ராஜா ஆவறாங்க. Ils deviennent tous rois comme le roi David. ஆனா தாவீது ராஜா அந்த தகப்பன் ராஜா இல்ல. Le père du roi David n'est pas un David roi. ராஜா அந்த தாத்தாவும் ராஜா இல்ல. Le grand-père du roi David n'est pas roi. Amen. David கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துல வந்தவர். David a beaucoup souffert pour venir à la place de roi. ஆனா David ஏன் கர்த்தர் தெரிஞ்சு எடுத்தார்? Mais pourquoi Dieu a reconnu David? என்ன காரணம்? Pourquoi? இப்ப கோலியாத்தோட சண்டை பிடிக்கிறதுக்கு முன்னால பாருங்க என்ன நடக்கிறது. 1 சாமுவேல் 17:38. Que se passe avant le combat contre Goliath? சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலைமையில் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அப்ப பாருங்க இப்ப தாவீது அனுப்ப போறாங்க ஆற கொல்றதுக்கு கோலியாத் கொல்றதுக்கு. அப்ப சவுல் என்ன செய்யறாரு? இப்ப இவன் போய் தாவீத் pour tuer Goliath. Que fait Saul? தன்கிட்ட இருக்கிற எல்லாமே என்ன செய்யற? தாவீது மேல போய் வைக்கிறார். Il donne tout ce qu'il a sur David. இப்ப தொடர்ந்து வாசிங்க. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததனால் நடந்து பார்த்தான். இப்ப தாவீது இப்ப என்ன செய்யற? சவுல் இந்த வஸ்திரத்தை போட்டுட்டு என்ன செய்யற? நடக்க பார்க்கறார். Donc que fait David? Il met les habits de Saul et Saul தான் பைபிள் சொல்லுது அவர் நல்ல உயரமானவன். Saul est une grande personne. நல்ல அழகுள்ளவன் என்று போட்டுருக்குது. Il était très beau. ஆனா தாவீது பத்தி அப்படி போடல. Mais ce n'est pas écrit ainsi pour David. உயரமானவன் இல்ல. Il n'était pas grand. அப்ப இவர் இப்ப சவுலோட வஸ்திரத்தை போட்டு நடக்க பார்க்கறார். Donc il veut mettre l'habit de Saul et marcher. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது. இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றிலே 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பட்டையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தானண்டையில் போனான். அப்ப பாருங்க எவ்வளவுக்கு ஒரு தைரியம் இருக்குது தாவீதுக்கு. Nous voyons la force de David. அமே ஒரு ஆர்மர் ஒன்றும் எனக்கு தேவை இல்ல. ஒரு ப்ரொடெக்ஷன் ஒன்றும் எனக்கு தேவை இல்ல. Il n'a pas besoin de protection. இப்ப இந்த தைரியத்துல தாவீத் போகிறார். Donc avec quelle force que David தொடர்ந்து வாசிங்க va vers Goliath. பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். இப்ப பாருங்க இப்ப கோலியாத் தாவீதை பத்தி என்ன சொல்றாரு பாருங்க. பெலிஸ்தன் பார்த்து
தொடர்ந்து வாசிங்க. அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அப்ப நெச்சு பாருங்க, இப்ப தாவீதுக்கு உண்மையில நோமலா பயப்பட வேணும். Normalement David doit avoir peur. Goliath de kangala avare solra ni or nai pole dhaan enakkendu. Il lui dit que Goliath est comme un chien pour lui. Ana paarenga ipo naangal ooliyam seiyumbodhu, lorsque nous faisons le ministère, aanarukaga sila kaaringal seiyumbodhu, lorsque nous faisons des choses pour Dieu, naanga nikkalam naangal yaaru ondumilla endru solli, on peut penser que nous sommes personne. Mais naan or siriya aal chinna aal, nous pouvons penser que nous sommes petits, ennala mudiyadhu, que l'on peut pas faire. Naane neenga vaara endre theriyadhu, personne sait qui vous êtes. பாருங்க, தாவீது ராஜா அந்த சூழ்நிலையில, donc David dans cette situation, இது ஒரு போராட்டம் தான் தாவீதுக்கு. c'est une épreuve pour David. அந்த தாவீது என்ன சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. குஜி தாவீத், அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலருடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். அப்ப பாருங்க, தாவீது சொல்றார், நீ உன் பட்டயத்தாலையும் உன் ஈட்டியாலையும் நீ வார, நான் என் தேவனுடைய நாமத்தினால் நான் வாரேன் என்று சொல்லி. தாவீது dit que tu viens avec tes armures, avec tes épées, mais moi je viens avec Dieu. அப்ப தாவீது யாரு? ஆடுகளை மேய்க்கிறவன். Qui est David? C'est un berger. Mais அவருக்கு ஒரு பெரிய படிப்பும் இல்ல. Il n'a pas beaucoup étudié. அவன் ஒன்றே ஒன்று இருந்தார் அவருக்கு. Il avait qu'une chose. தேவனை அறியவேனும்னு ஒரு வாஞ்சை இருந்தது அவருக்கு. Il avait le vouloir de connaître Dieu. Amen. தன்ற பெரிய பைபிள் ஒன்று படிப்பும் இல்ல. Il n'avait pas beaucoup étudié. Amen. தியோலஜி படிக்கல. Il n'avait pas étudié la théologie. ஒன்றுமே இல்ல அப்ப. Il n'avait rien. ஆனா இருந்தாலும் அந்த வாஞ்சை அவருக்கு இருந்தது. Il avait ce vouloir. அந்த குடும்பத்துல கடைசியா இருந்தாலும், même s'il était le dernier de la famille, அந்த குடும்பத்துல தள்ளப்பட்டவனா இருந்தாலும், même s'il a été rejeté de sa famille, David ஒரு நாளும் ஆண்டவரை கைவிடல. David n'a jamais abandonné Dieu. David அப்படியே கர்த்தரை பிடிச்சு கொண்டிருந்தவர். Il était attaché avec Dieu. அதே மாதிரி தான் எந்த சூழ்நிலை இருந்தாலும், n'importe quelle situation, யார் எங்களை கைவிட்டாலும், quiconque nous abandonne, யாரங்களை பத்தி குறை சொன்னாலும், quiconque dit du mal de nous, ஆண்டவரை ஒரு நாளும் நீங்க கை விட்டுறாதீங்க. Vous ne devez jamais abandonner Dieu. அவரே நீங்க பிடித்து கொள்ளுங்க. Vous devez attacher à lui. உங்களை வச்சு அசாதாரணமான காரியங்கள் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். Il fait de grandes choses avec vous. இது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் காரியம் தான் இது நடக்கிறது. C'est une chose naturelle. Amen. Natural இல்லாத காரியம் இது. C'est une chose qui n'est pas naturelle. இதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். C'est une chose que nous devons. தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. David avait une croyance. Si Dieu me bénit, ஒரு நாள் நான் ராஜா ஆவேன்னு சொல்லி. Je vais devenir roi un jour. அவருக்கு ஒரு நம்பிக்கை, அந்த வாக்குத்தத்தா சாமுவேலுக்குவே அபிஷேகித்தார். Il avait une promesse, une croyance. அப்ப பாருங்க, அவருக்கு எத்தனை பேர் நீங்க வாக்குத்தத்தம் வச்சிருக்கீங்க? Combien de personnes avez-vous une promesse? எல்லாரும் நாங்க வச்சிருக்கோம் என்ன? நியூ இயர்ல எடுத்துப்பீங்க வாக்கு, இந்த வருஷம் வாக்குத்தத்தம். Nous avons tous une promesse. அமேன். அந்த வாக்குத்தத்தம் வந்து நீங்க பாக்கெட்டுக்குள்ள வச்சிராரீங்க. Cette promesse, ne le mettez pas dans votre poche. ஒரு பைபிள் ஒரு புக் மார்க் மட்டும் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. Ne l'utilisez pas comme une marque-page. அந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொரு நாளும் நீங்க பாருங்க. Vous devez regarder cette promesse tous les jours. Amen. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும், jusqu'à que cette promesse soit faite, நீங்க கட்டற நீங்க விட்டுறாதீங்க. N'abandonnez pas Dieu. கேளுங்க. Demandez à Dieu. சில வாக்குத்தத்தம் வந்து சில நேரம் எங்களுக்கு நாங்க யோசிப்போம், இது ஒருத்தர் மேல ஏலாரந்து. Nous pouvons penser que personne peut exaucer cette promesse. It doesn't make sense. ஒருத்தரமால ஏலார் என்று சொல்லி. Personne peut exaucer cette promesse. ஆனா கர்த்தரால எல்லாமே முடியும். Mais Dieu, tout est possible avec Dieu. Amen. கர்த்தர் எப்படி செய்வார் என்று நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தேவையே இல்ல. Ce n'est pas la peine de se poser. ஆண்டவர் செய்வார் என்று அந்த நம்பிக்கை இருந்தா போதும். Nous vouloir que Dieu fasse quelque chose. இப்ப காப்ரியேல் தூதன் மரியாளுக்கு போகும்போது, Quand l'ange Gabriel va vers Marie, Luca, Luc, Onde, chapitre 1, 34 vasinga, verset 34. Adhe Maria. Adhe Kumuna rekta vasinga. Thoda sonna. 30 vasinga. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். தொடர்ந்து வாசிங்க. இப்ப தூதர் என்ன சொல்ற, ஒரு வாக்கு தத்தத்தை வைக்கிறதா மரியாள் மேல. கேப்ரியல் ஜீன் ப்ரோமிஸ் ஃபார் மரி. வாசிங்க. அதற்கு மரியாள், அதர் இப்ப மரியாள் என்ன சொல்றான்னு பாருங்க. அந்த தூதரை பார்த்து, தேவதூதனை நோக்கி, தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்?
புருஷனே அரியேனே என்றாள். புருஷனே அரியேனே என்றால் தேவதூதன் அவளுக்கு பிரதி பாருங்க, இது வந்து சயத்ஸின் பரி, இது ஒரு இம்பாசிபிளான காரியம். மரியாள் உண்மையில அந்த கேள்வி கேட்கிறது ஒரு நோமலான கேள்வி, தப்பு தப்பு இல்லை. தொடர்ந்து வாசிங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, தேவதூதர் என்ன சொல்றாரு பாருங்க, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனுடைய குமாரன் எனப்படும் என்ன பாருங்க, இப்ப பாருங்க, இப்ப தூதர் என்ன சொல்ற எக்ஸ்பிளைன் பண்றார், இது எப்படி நடக்கும்னு சொல்லி வாசிங்க. இதோ உனக்கு, இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மெலடி எனப்பட்ட அவளுக்கு இது ஆறாம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஆமென். இப்ப மரியா இதெல்லாம் கேட்டுட்டு மரியாள் என்ன சொல்றான்னு பாருங்க. அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி, எனக்கு ஆக கடவது என்றாள். இப்ப பாருங்க, மரியாளுக்கும் தெரியாது இது எப்படி நடக்கும்னு சொல்லி. இதால எனக்கு என்ன ஆக போறதுன்னு தெரியாது. ஆனா மரியாள் என்ன செய்யறா, புரியிறோ இல்லையோ தன்னை அவர் ஒப்பு கொடுக்கிறார். சில காரியங்கள் கத்த எங்களை வாழ்க்கையில செய்யும் போது, சில காரியங்கள் கத்த அனுமதிக்கும் போது, அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஒரு பிரயோசனமும் இல்லை. Ce n'est pas la peine de le comprendre. Amen. கர்த்தர் செய்வார்னு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேணும். Il faut nous donner pour que Dieu fasse des choses dans notre vie. அவளை தலாரி கர்த்தர் நாங்கள் அறியும் போது தான் அந்த மனத்தாழ்மை எங்களுக்கு வரும். C'est lorsque nous connaissons Dieu que cette pensée va venir en nous. என்ன நடந்தாலும் கர்த்தரை பார்த்து கொள்வார்ந்து. Quoi qu'il arrive, Dieu va fera les choses. Amen. அப்படி ஒரு மனநிலை எங்களுக்குள்ள வரணும்னு சொன்னா, si cette pensée doit venir en nous. Amen. நிறைய பேர் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Beaucoup de gens ont cette connaissance, on le salue. நிறைய பேர் நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம். சில பேர் பாருங்க, சில பேர் நல்ல மாறி உம்மேல அவங்களோட பேசும் ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். Lorsque nous parlons avec ces personnes, c'est comme s'il y avait la paix. Amen. சில பேர் பாத்தீங்களா, தொடக்கத்துல ஒரு மாதிரியா இருப்பாங்க. Au début, ils seront un peu différents. ஆனா வளர lorsqu'ils grandissent, அவங்களோட பேசும் ஒரு சமாதானம் இருக்கும். Lorsque nous parlons avec eux, on a la joie qui vient. ஒரு சந்தோஷம் இருக்கும். On est joyeux. பேச பேச நிப்பாட்டவே முடியாது, எண்ணமே வராது. சில பேர் பாருங்க, ரட்சிக்கப்பட்டாலும், même si ils ont reçu le salut, ஞானஸ்தானம் எடுத்தாலும், même si ils ont pris le baptême, அவங்க உங்க முன்னாடியே வராங்கன்னு சொன்னா நீங்களே டைரக்ஷன் மாத்தி வேற எங்கேயோ போயிடுவீங்க. Quand ils viennent vers vous, vous changez de direction et vous partez. Mais நீங்களே பயந்து, vous avez peur, நீங்களே டைரக்ஷன் மாத்துவீங்க. Vous changez votre direction. Amen. அவங்க உங்களோட பேசும்போது உங்களுக்கு தான் அழுகை வரும். Lorsqu'il parle avec vous, c'est vous qui pleurez. ஏன்? அந்த சுபாவத்துல ஒரு மாற்றம் இல்ல. Parce qu'il n'y a pas de changement. கர்த்தர் எங்களை மாற்ற வேணும்னு சொன்னா, si vous voulez que Dieu nous change, Amen. கர்த்தர் எங்களை வச்சு காரியங்கள் செய்ய வேணும்னு சொன்னா, si vous voulez que Dieu fasse des choses avec nous, கர்த்தர் எங்களுடைய சுபாவத்தை என்ன செய்யணும் மாற்றத்துக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நல்ல ஊழியம் செய்யறோம், nous faisons le ministère, ஆண்டவருக்காக காரியங்கள் செய்ய வேணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். Nous aimons faire des choses pour Dieu. ஆனா எங்களுடைய சுபாவத்தை பத்தி நாங்கள் நினைக்கிறதே இல்லை. Nous ne pensons pas à notre caractère. கலாத்தியர் 5:22. சந்தோஷம் சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. பாருங்க, இந்த குவாலிட்டி தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜனங்கள் பேசும் ஒரு சமாதானமா இருக்கிற அவங்களுக்கு, என்ன இருக்கு,
பலவீனங்கள் இருக்கிறது. Tout le monde a une faiblesse. அந்த பலவீனங்களை என்ன செய்யணும்? அதை நாங்க அக்செப்ட் பண்ணிட்டு கர்த்தரை இது ஒரு பலனா மாற்றுங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு நாங்கள் கேட்க வேணும். Devons accepter cette faiblesse et se donner à Dieu. Weakness accept பண்ணறவன் Celui qui n'accepte pas ses faiblesses, ஒரு நாளும் ஆண்டவருக்குள்ள வளரவே மாட்டான். Il ne va jamais grandir en Dieu. தன்னுடைய weakness தான் perfect ஆன ஆண்டு நெச்சா Si il pense que c'est lui qui est l'homme parfait, நீங்க வளரவே மாட்டீங்க. Il ne va jamais grandir. Mais அப்படியே block பண்ணிக்கொண்டே இருப்பீங்க ஆண்டவரை. Il sera toujours bloqué. Il sera bloqué. Amen. அப்போ நீங்க weakness accept பண்ணா Donc si on accepte notre faiblesse, ஆண்டவர் இடத்துல நீங்க கொடுத்தா Si nous donnons notre faiblesse à Dieu, ஆண்டவர் யார் பலனா மாற்றுவார். Dieu va le transformer en force. Amen. எல்லாருக்கும் பைபிள பார்த்தோம்னு சொன்னா எல்லாருக்கும் போராட்டம் இருந்தது. Quand nous voyons la Bible, on a tous une peur. Amen. எத்தனை பேர் ஊழியம் செய்றீங்க? Combien de personnes font le ministère? எத்தனை பேர் ஊழியம் செய்றீங்க? நீங்க துதிக்கிறதே அது ஒரு ஊழியம் தான். Louer Dieu est un ministère. Le fait de faire grandir vos enfants dans Dieu est un ministère. Aimer votre famille est un ministère. Amen. அப்ப நாங்க பாப்போம் இருக்க போம் சங்கீதத்துல Psaume. இந்த ஊழியம் நாங்க செய்யும்போது Lorsque nous faisons le ministère ஊழியத்தின் பாதை கத்தர் ஒரு நாள் சொல்லல இது ஈஸியா இருக்கும் அண்டு Dieu n'a jamais dit que le chemin du ministère sera facile. Amen. எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ Lorsque nous rencontrons des obstacles. எப்பப்பெல்லாம் போராட்டங்கள் வருதோ Lorsqu'il y a des problèmes. நீங்க நினைக்க வேண்டும் கத்தர் என்ன செய்றார் என்ன ட்ரெயின் பண்ணி கொண்டிருக்கிறார்னு. Vous devez vous dire que Dieu est en train de nous entraîner. என்னுடைய சுபாவத்தை மாற்றிறதுக்கு. Il nous change. என்னுடைய கரெக்டரை மாற்றிறதுக்கு. Il change notre caractère. கத்தர் என்ன செய்றார் எங்களுக்கே தெரியாது எங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு. Même nous ne savons pas il y a quoi en nous. அந்த ஊழியம் செஞ்சா தான் தெரியும் எங்களுக்குள்ள எவ்வளவு இருக்கிறது. C'est quand nous faisons le ministère que nous savons qu'est-ce qu'il y a. அந்த போராட்டங்கள் கர்த்தர் அனுமதிக்கிறாரே எங்களே நாங்களே மாற்ற வேணும்னு சொல்லி. C'est pour que nous changeons que Dieu envoie cela. அப்ப எங்களே நாங்கள் ஆராய்ஞ்சு பார்க்க வேணும் இந்த வேலையில. Nous devons nous chercher. தாவீத் ராஜா பாருங்க. Le roi David. செனிரம் நாங்க நிப்போமே இந்த ஊழியத்தை எதுக்காக நாங்க எடுத்தோமேனே தெரியாது. Nous savons pas le ministère que nous faisons. எடுத்த நாள்ல இருந்து ஒரு என்னரு போராட்டம். Le jour où on l'a pris, il y a toujours des problèmes. நிம்மதி இல்ல. Il n'y a que des problèmes. சந்தோஷம் இல்ல. Il n'y a pas de joie. சும்மா சேச்சுக்கு வந்தேன் நல்ல சந்தோஷமா தான் இருந்தேன். Nous venons à l'église, nous étions joyeux. David ராஜா பாருங்க. Nous voyons le roi David. David ராஜா ஆடுகளை மேய்க்கும் போது நல்லா தான் இருந்தவர். Lorsqu'il s'occupait des moutons, il était bien. David ராஜா ஒரு போராட்டமும் இல்ல. Il n'y avait pas de problème pour le roi David. நல்லா தான் இருந்தவர். Il était bien. Mais ana எப்ப சாமுவேல் அவரை அபிஷேகிக்கிறாரோ le jour où Samuel bénit le roi David அப்பதான் தாவீதுடைய வாழ்க்கையில போராட்டம் ஆரம்பிக்கிறது c'est ce jour où les problèmes commencent pour David அப்பலிருந்துதான் தாவீதுக்கு ஒரே போராட்டம் c'est depuis ce jour qu'il y a eu des obstacles pour David அப்ப ஆனா இந்த போராட்டங்கள் mais ces problèmes கடைசில அவர் ஒரு ராஜாவா மாற்றாரு le font devenir un roi அந்த போராட்டங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க தாவீத் ராஜா போல ஒரு ராஜா இல்லன்னு சொல்லி c'est pour cela que les gens ils disent qu'il y a அந்த போராட்டங்களால தான் C'est grâce à ces obstacles. அப்ப இந்த போராட்டங்கள் எல்லாம் tous ces problèmes எங்களுடைய நன்மைக்கே c'est pour notre bien. Amen. Daniel பாருங்க. On voit Daniel. Daniel பாபிலோன் தேசத்துல இருக்கும்போது quand il était à Babylone நல்லா தான் இருந்தவர். Il était bien. நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணி கொண்டிருந்தாங்க. Il le respectait. ஆனா இப்ப அந்த பிரேயரை நிப்பாட்டணும்னு ரூல்ஸ் போடுறாங்களோ mais lorsqu'ils font une loi comme quoi on ne doit pas prier அப்பதான் அவருக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறது c'est ce jour qu'il y a eu des problèmes pour Daniel amen கடைசில எங்க தூக்கி போடுறாங்க சிங்ககெரியில போடுறாங்க போராட்டம் வந்தா நீங்க நிக்க வேண்டும் இது ஒரு எக்ஸாம் உண்டு lorsque vous avez des problèmes vous devez vous dire கர்த்தர் ஒரு எக்ஸாம் செய்றார் que c'est un examen என்ன பார்த்து கொண்டிருக்கிறார் நான் பாஸ் பண்ணவேலாம் இல்லையான்னு சொல்லி Dieu nous regarde amen அங்க பாப்போம் யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க on voit la vie de Joseph amen யோசேப் வந்து யாக்கோபுடைய செல்ல புள்ள ஜோசப் était le fils de Jacob amen பெஞ்சமின் பிறந்தாலும் யாக்கோபுக்கு ஜோசப் தான் même si il y avait Benjamin pour Jacob c'était Joseph son fils amen ஜோசப் உம்மேல யாக்கோப ரொம்ப நேசிச்சவர் Jacob aimait beaucoup Joseph amen அட பாருங்க யோசப் தன்னுடைய தகப்பனோர் இருக்கும் ஒரு நல்லா தான் இருந்தவர் lorsque Joseph était avec son père il était bien நல்ல சந்தோஷமா தான் இருந்தவர் il était joyeux amen ஒரு பிரச்சனையும் இல்ல il n'avait pas de problème ஆனா எப்ப ஆண்டவர் அவருக்கு அந்த தரிசனத்தை யோசேப்புக்குள்ள போடுறாரோ le jour il a eu cette vision amen அப்பதான் யோசேப்புக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கிறது c'est ce jour qu'il y a eu des problèmes pour Joseph அப்ப பாருங்க எல்லாருக்கும் சில சூழ்நிலைகள் வருது il y a des obstacles qui viennent ஆனா இருந்தாலும் யோசேப் கடைசில என்ன சொல்றார் mais à la fin Joseph qu'est-ce qu'il dit எனக்கு நடந்த தீமை எல்லாம் கர்த்தர் நன்மையா மாத்தி தரந்து tous les problèmes Dieu l'a changé en எல்லாமே நன்மைக்காக தான் கர்த்தர் செஞ்சவர் என்று tout ce qu'il a fait c'est pour le bien இருக்கிற போராட்டம் எல்லாம் நன்மைக்கே tous les obstacles c'est pour le bien amen இயேசுவை பாருங்க on voit Jésus
இயேசு நல்லா தான் ரெஸ்பெக்ட் பண்ணி கொண்டு இருந்தாங்க தொடக்கத்தில். Jésus était bien, il était respecté. 12 வயசுல அவர் என்ன செய்றார்? ஆலய ஆசாரருக்கு என்ன செய்றார்? போதிக்கிறார். Il prêche. Amen. நல்ல ஞானமான வார்த்தைகள் சொல்றார். Il dit des choses intelligentes. Amen. அப்ப நல்ல ரெஸ்பெக்டா தான் இருந்தார். Il était très respecté. ஆனா எப்ப ஆவியானவர் இயேசு மேல வாராரோ? Le jour où l'Éternel vient sur Jésus. எப்ப இயேசு ஞானஸ்நானம் எடுத்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றாரோ? Le jour où Jésus a pris le baptême et commence le ministère. அப்பவே பிரச்சனை நடக்குது இயேசுக்கு. C'est ce jour-là que les problèmes commencent pour lui. எல்லாமே ஒரு போராட்டம் தான். Tout est un problème. ஆனா போராட்ட மத்தியிலே நாங்கள் என்ன செய்யறோம்? Que faisons-nous dans ces obstacles? ஒரு நாளும் ஊழியத்தை செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் விடக்கூடாது. Nous ne jamais abandonner le ministère. செய்யறது நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்ய வேண்டும். Nous devons continuer le ministère. பவுலுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. Paul avait beaucoup de problèmes. பேதுருக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. Pierre avait beaucoup de problèmes. யோவானுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. Jean avait beaucoup de problèmes. யாராவது கை விட்டாங்களா? Est-ce que quelqu'un les a abandonnés? செய்யற ஊழியத்தை கை விட்டாங்களா? Est-ce qu'ils ont abandonné le ministère? இல்ல. Non. அப்ப போராட்டம் வந்தா கர்த்தர் என்ன உருவாக்குறார். Le jour où ils ont des problèmes, c'est Dieu. Ésaïe 43. Ésaïe 43. உண்டு வாசிங்க. இப்போதும் யாக்கோபே, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே, இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய, உன்னை உருவாக்கினவராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஆமா, இப்ப பாருங்க, யாக்கோபே என்ன செஞ்சவர் கர்த்தர்? Qu'a fait Dieu pour Jacob? Il l'a créé. Est-ce qu'ils sont différents? Non, ils sont un. Jacob et Israël sont un. Mais ils ont des problèmes différents. Ils n'ont pas les mêmes expériences. கர்த்தர் எங்களை உருவாக்க விரும்புகிறார். Donc Dieu veut nous créer. ஒரு பாதை இருக்குது. Il y a un chemin. அந்த பாதையில நீங்க புடிச்சு நீங்க நடப்பீங்கன்னு சொன்னா, si vous marchez sur ce chemin, கர்த்தரை நீங்க நோக்கி பார்த்து நீங்க நடப்பீங்கன்னு சொன்னா, si vous regardez Dieu et vous marchez sur ce chemin, அவர் எங்களுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் அவர் மாத்துவார். Il va tout changer en nous. எமே தேவையில்லாத சிந்தனை இருக்காது. Tous les pensées inutiles, il n'y en aura plus. தேவையில்லாத பேச்சுகள் இருக்காது. Tous les paroles inutiles, il n'y aura pas. உங்களை கண்டா ஜனங்கள் ஆசைப்படுவாங்க. உங்களோட கரிகோணம் உண்டு. Quand les gens vous voient, ils vont vous aimer, parler avec vous. உங்களோட பேச வேணும்னு ஆசைப்படுவாங்க. Ils veulent parler avec vous. ஜோவான் 13. Jean chapitre 13. 33. Verset 33. அப்ப இந்த சுபாவங்களை கர்த்தர் மாத்த வேணும்னு சொன்னா, pour que Dieu change, அமே நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். Nous devons faire quelque chose. ஒரு முக்கியமான காரியம். Une chose importante. இயேசு கிறிஸ்து அவருடைய கடைசி நேரத்தில் அவர் வருகிறார். Jésus est arrivé à ses derniers jours. சிலுவையில் அறைய போறாங்க. Ils allaient le crucifier. இயேசு கிறிஸ்து முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றார் சீசர்களுக்கு. Jésus dit quelque chose d'important. போறதுக்கு முன்னால. Avant de partir. வாசிங்க 33, 33, 34. பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்சம் காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அன்பாயிருங்கள். பாருங்க, சபையில இருக்கிற முக்கியமான காரணம் அன்பு காணாது. Le problème dans l'église, c'est qu'il y a un manque de... Men orthar orthar enna seyrarilla nesikkarilla. Vous ne vous aimez pas les uns et les autres. Men neenga appriye neengal irundinganu sonna, si vous restez ainsi, kathar ungala vachu periya kaaryangal seiya mudiyadu. Dieu ne va pas faire de grandes choses avec vous. Kathar ungala vachu payanpadatha mudiyadu. Il ne peut pas vous utiliser. Men 5 varshama koovama irukringa. Pendant 5 ans vous êtes en colère. 10 varshama koovama irukringa. Pendant 10 ans vous êtes en colère. Kathar ungala payanpadathana kaaranam irutan. C'est pourquoi Dieu ne vous utilise pas. Mattavargalai naanga nesikka நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். Nous devons apprendre à aimer les autres. மேல் மற்றவர்களை ஆதரிக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். Nous devons apprendre à aimer les autres. அதான் கடைசியா சொல்றார் இயேசு. C'est ce que dit Jésus à la fin. இயேசுக்கு தெரியும் இதுதான் பெரிய போராட்டமா இருக்க போறது சபைகள்ல. Jésus sait que c'est ça qui va être un grand problème dans les églises. அமேன். தாய் தகப்பன் எல்லா புள்ளையிலும் உங்க புள்ளையில நீங்க பார்க்க வேண்டும். Vous devez voir tous les enfants comme vos enfants. வாலிப புள்ளைய எல்லா தாய் தகப்பன் உங்க தாய் தகப்பன் போல பார்க்க வேண்டும். Tous les jeunes, vous devez voir les grands comme vos parents. அதான் ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்யறது? அன்பு கூறுகிறாரு. C'est pour ça que nous devons nous aimer les uns les autres. இப்ப தாவீது ராஜா அந்த வாழ்க்கையில பாருங்க. Dans la vie du roi David. அதாவது தன்னுடைய எதிரிகளையும் அவர் நேசிச்சார். Il a aimé ses ennemis. அமேன். எத்தனை பேர் நாங்க அதை செய்யறோம்?
எதிரிகளை நேசிக்கிறார். Combien de personnes aimons-nous nos ennemis? பக்கத்து வீட்டுக்காரனை நேசிக்க முடியாம இருக்கிறோம். Nous n'arrivons pas à aimer nos voisins. என்ன இந்த எதிரிகளை நேசிக்கிறார்? Comment on peut aimer nos ennemis? Amen. எதிரிகளை நேசிக்கிறது. Le fait d'aimer ses ennemis. அது ஒரு ஸ்பெஷல் ஒரு கரெக்டர் அது. C'est un caractère spécial. எத்தனை பேர் அது விருப்பம்? Combien de personnes aimez-vous? எங்கள் எதிரிகளை நாங்கள் நேசிக்க வேண்டும்னு சொல்லி. Aimer ses ennemis. எதிரிகளுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ப்ரே பண்ண வேண்டும் சொல்லி. Nous devons prier pour nos ennemis. அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அவங்களை நாங்களும் நேசிக்க வேண்டும். Nous devons aimer nos ennemis. நாங்கள் போவோம் ஒருக்கா மத்தியு மத்தியு 5:43 chapitre 5:43 43-44 வாசிங்க. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை நீங்க சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். இப்படி ஒரு குவாலிட்டி எங்களை எல்லாருக்கும் இருக்க வேண்டும். Nous devons avoir cette qualité en nous. ஆமென். யார் எங்களுக்கு என்ன சொன்னாலும், quoi que quelqu'un nous dise quelque chose, ஒரு நாளும் அந்த ஆளுக்கு நாங்க தீமையை நாங்க நிக்க கூடாது. Nous devons pas penser du mal pour cette personne. ஆமென். அவரையும் நாங்க என்ன செய்ய வேணும்? மன்னிக்க வேணும். Nous devons l'excuser. அவரையும் நாங்க நேசிக்க வேணும். Nous devons l'aimer. அமேல் உங்களால் உங்கள் எதிரிகளை நேசிக்க முடியாதீக்கி. Si vous n'arrivez pas à aimer vos ennemis. எத்தனை பேர் கர்த்தர் என் இருதயத்துக்கு ஏற்றுவேன் என்ன கூப்பிட வேணும்னு ஆசையா இருக்குது? Combien de personnes voulez-vous que Dieu vous appelle? உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்லணும், என் இருதயத்துக்கு ஏற்றவன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்ல வேணும். Il doit dire que vous êtes à lui. தாவீதுக்கு அந்த குவாலிட்டி என்னது? C'est quoi la qualité de David? Amen. எதிரிகளை அவர் நேசிச்சார். Il a aimé ses ennemis. ஒருால செய்ய முடியாத காரியத்தை அவர் செஞ்சவர். C'est une chose que personne peut faire. அதால தான் கர்த்தர் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். C'est pour ça que Dieu dit que c'est une personne. என் ஆடு மேய்க்கிறவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. Il y avait beaucoup de bergers. Amen. மோசே ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர். Moïse aussi était un berger. கர்த்தர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் கூப்பிடல. Mais Dieu ne l'a pas appelé. ஏதோ தாவீதுக்கு ஒன்று இருந்தார். Il y avait quelque chose en David. அதான் எதிரிகளை நேசிக்கிற மற்றவர்களை நேசிக்கிறார். Parce qu'il a aimé ses ennemis. 2 சாமுவேல் போவோம். 2 சாமுவேல் 2 சாமுவேல் 1 நிச்ச பாருங்க. சவுல் தாவீது உண்மையிலே நேசிச்சவர். David a aimé Saul. சவுல் அவரை கொன்ன பார்த்தாலும், même si Saul voulait tuer David, தாவீது உண்மையிலே சவுலை நேசிச்சவர். David a aimé Saul. 2 சாமுவேல் 1:1 இருந்து வாசிங்க. 2 சாமுவேல் chapitre 1 verset 1. சவுல் மரித்த பின்பு, சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கிரே முறியடித்து சிக்குல்லாக்கு திரும்பி வந்து 2 நாள் அங்கே இருந்த பிற்பாடு 3 நாளிலே ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதினிடத்தில் வந்து. இப்ப பாருங்க, இப்ப சவுல் என்ன செய்யறார்? குஃபே சவுல் ஒரு போர்ல போய் என்ன செஞ்சுட்டார்? சவுல் இறந்துட்டார். சவுல் எமோ அந்த சவுல்ல டீம்ல இருந்த ஒரு ஆள் வந்து இப்ப வார வெளியில எஸ்கேப் ஆகி. Une personne de l'équipe de Saul est mort. Est-ce que pas yenna pora David te porer? Il s'enfuit vers David. Enna seradhukku news arivikkiradhukku. Pour dire à David. Saul setta tarang. Que Saul est mort. Amen. Serpel avan ekkalam. David enna seivar santoshapattirundar. Nous pensons que David était heureux. Enna Saul etta tarava David kulla muyarchithavar. Parce que Saul voulait tuer David. Ana David paarga thodandu vaasinga. Tarayile vilundu vananginan. தாவீது அவனை பார்த்து, நீ எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டதற்கு அவன், இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, தாவீது அவரை பார்த்து, நடந்த செய்தி என்ன சொல் என்று கேட்டதற்கு அவன், ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்தோடி போனார்கள், ஜனங்களில் அநேகம் பேர் விழுந்து மடிந்து போனார்கள், சவுலும் அவர் குமாரனாகிய ஜோனத்தானும் மடிந்தார்கள் என்றான். சவுலும் அவர் குமாரனாகி யோனத்தானும் அடிந்து போனது உனக்கு எப்படி தெரியும் என்று தாவீது தனக்கு அதை அறிவிக்கிற வாலிபனிடத்தில் கேட்டதற்கு. இப்ப தாவீது சொல்றார், ஷூர் அவங்க செத்துட்டாங்களா? David demande s'il est vraiment mort. அவரால நம்ப முடியாம இருக்குது. Il n'arrive pas à croire. தொடர்ந்து வாசிங்க. அந்த வாலிபன், நான் தற்செயலாக கில்போவா மலைக்கு போனேன். அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். இரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள். அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார்.
அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர் நீ யார் என்று என்னை கேட்டார். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். அவர் என்னை நோக்கி நீ என்னண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு. என் பிராணன் முழுவதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையா இருக்கிறது என்றார். அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொண்டு போட்டேன். இப்ப அந்த வாலிபன் சவுல் கூப்பிட்டு என்ன செய்யறார்? சவுல் அந்த வாலிபனை நோக்கி சொல்றார், என்ன கொன்னு ரெண்டு. Donc Saul dit, aux soldats de le tuer. Dit aux soldats de le tuer. அந்த வாலிபன், அந்த சவுல் கொன்ன வாலிபன் தான் தாவீதுக்கு போய் இருக்கிறார். C'est la personne qui a tué Saul qui est parti vers David. பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்தகடத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவனிடத்துக்கு கொண்டு வந்தேன் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, பாருங்க தாவீதும் அவரோடு இருந்த மனுஷர்கள் இரு கேள்வி பார்த்தவுடன் என்ன நடக்குது? தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து போடுறாங்க. சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாய் இருந்தார்கள். சாயங்காலம் மட்டும் உபவாசம் இருந்தாங்க. நெச்சு பாருங்க, தாவீத கொல்ல திரிஞ்சவர், la personne qui voulait tuer David, தாவீத் என்ன இருந்தாலும் quoi qu'il arrive, அவர் சவுல் உண்மையில நேசிச்சவர். Il a aimé Saul. தன்னுடைய எதிரியே உண்மையிலே நேசிச்சவர். David a aimé Saul. Amen. அதாலதான் கர்த்தர் கூப்பிடுறார், இந்த இருதயத்துக்கு இவர் ஏற்றவன் என்று. C'est pour ça que Dieu appelle David. Amen. எங்களுக்குள்ள அன்பு இல்லை என்று சொன்னா, si vous n'avez pas la paix en vous, கர்த்தர் ஒரு நாள் l'amour. L'amour en vous. கர்த்தர் ஒரு நாளும் எங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியாது. Dieu ne va jamais faire de grandes choses en nous. ஒருத்தர் உங்களால அன்பு கூட முடியாத நேசிக்க முடியாத என்றா, si vous n'arrivez pas à aimer l'un et கர்த்தர் உங்களை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. Dieu ne peut rien faire avec vous. வேதம் சொல்ற நீங்க கர்த்தரே நீங்க இன்னும் அறியல. La Bible dit que vous n'avez pas encore connu Dieu. 1 Jean 4 8 அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவனை அறியான். உங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னு சொன்னா, si vous n'avez pas l'amour en vous, உங்களுக்கு நீங்க ஒரு ஆளை நீங்க என்ன மன்னிக்க முடியாதுன்னு சொன்னா, si vous n'avez pas pardonné quelqu'un, நீங்க தேவனை நீங்க இன்னும் அறியல. C'est parce que vous n'avez pas encore connu Dieu. வாசிங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆனா உண்மையில உங்களுக்குள்ள அன்பு இருந்தா, si vous avez vraiment l'amour en vous, உம்மேல இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னு சொன்னா, si vous prenez une décision aujourd'hui, என்ன எதிரிகளே நான் நேசிப்பேன் நீங்க ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னு சொன்னா, si vous prenez une décision d'aimer vos ennemis, என்ன பக்கத்துல இருக்கிறவரும் நான் நேசிப்பேன் ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னு சொன்னா, si vous prenez une décision d'aimer vos ennemis, கர்த்தர் உங்களை வச்சு வல்லமையான காரியங்கள் செய்வார். Dieu va faire de grandes choses avec vous. அரே என்ன வயசா இருந்தாலும், que vous soyez âgé ou non. வேதம் சொல்றேன், நாங்க போவோம் 1 யோவான் 4 16 வாசிங்க. அதே அதிகாரத்துல, பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். அப்ப உண்மையான அன்பு எங்களுக்குள் இருக்க வேண்டும். À l'église, ஊழியம் செய்கிறவர்கள், dans le ministère, உங்களுக்குள்ள ஒரு அன்பு இருக்க வேண்டும். Vous devez avoir l'amour en vous. அந்த உண்மையான அன்பு இருக்க வேண்டும். La véritable amour. அந்த அன்பு இருக்கும்போது, lorsque vous avez cet amour, ஆவியானவர் எங்களை சபையில கிரியை செய்வார். Dieu va faire de grandes choses avec nous. அளவில்லாமல் கிரியை செய்வார். Il va faire de grandes choses. ஆனா நாங்க எங்களுடைய சபையின் வளர்ச்சிக்கு நாங்களே தடை இருக்க கூடாது. Nous devons pas empêcher notre église de grandir. அமே, நாங்கள் ஒரு யோசிப்போம், அந்த சிஸ்டர் தான் இப்படி, இந்த சிஸ்டர் தான் இப்படி. நான் இப்ப ஒவ்வொருத்தருத்தான் சொல்றேன், உங்களே நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்க. Cherchez vous-même. உங்களே நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்க. Cherchez en vous. Tout va se passer correctement dans votre vie. Romains 8, 28, வாசிப்போம் கடைசியா. Romains chapitre 8, verset 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் எத்தனை பேர் கர்த்தர் உங்களை அழைச்சவர் என்று விசுவாசிக்கிறீங்க? Combien de personnes pensez que Dieu vous a appelé? என்ன கர்த்தர் அழைச்சவர் என்று? Dieu nous a appelé. வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலதும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். சகலரும் நன்மைக்கு. Tout est pour le bien. சகலரும்
tout. உங்களை யாராவது விட்டுட்டு போறாங்களா? Si quelqu'un vous abandonne, எல்லாமே நன்மைக்கு. C'est pour le bien. காரின் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலையா? Si votre voiture ne démarre pas, எல்லாமே நன்மைக்கு. C'est pour le bien. Flight மிஸ் பண்ணிட்டீங்களா? Si vous avez raté l'avion, எல்லாமே நன்மைக்கு. C'est pour le bien. தேவனிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு எல்லாமே நன்மைக்கு. Toute personne qui croit en Dieu, இந்த வேளையில் நாங்கள் எழுந்து நிற்போம்.